சிந்து அண்ணா, ரொம்ப நேரமா இந்த அத்தைய வச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நம்ம எல்லாரும் ஊர் சுத்தி பாக்குறக்கு பெட்ரோலே இல்லாம ஓடுற மாதிரி ஒரு கார் தயார் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏண்டா சிண்டு, உனக்கு என்ன மனசுல சயின்டிஸ்ட்னு நினைப்பா? பெட்ரோல் இருந்தாலே அவன் காரை ஓட்ட முடியாம திணறிக்கிட்டு இருக்கான். நீ பெட்ரோல் இல்லாமயே ஒரு கார் தயாரிக்க போறியா? இதெல்லாம் நம்ப சொல்றியா? ராகுல், சிண்டு தானே நம்மளோட மேஜிக் ஸ்லேட் ரைட்டிங் டேப்லெட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தான். இதையும் கண்டிப்பா பண்ணிடுவா ராகுல். நீ சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் சப்பா விஷயம், யாரு வேணாலும் பண்ணலாம், புரியுதா? ஆனா இது அந்த மாதிரி கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி காரெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது. அவன் தான் ஏதாவது கதவிட்டுக்கிட்டு இருக்கான்னா நீங்களும் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சும்மா நின்று வேடிக்கை பாக்குறது கூட வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நான் போய் உள்ள பேசாம உட்காந்து சீரியல் பார்க்க போறேன். அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் உங்களுக்கு கார் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஈஸியா செய்யலாம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் காருடைய சைடு போர்ஷன் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு இப்படி ரெண்டு சைடும் ஸ்லாண்டிங்கா போகும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இப்படி வரைஞ்சிக்கணும், ஓகேவா? இப்ப கார்ல மொத்தமா எத்தனை ஜன்னல் இருக்கும்? பாருங்க, அதையும் கரெக்டா வரைஞ்சுக்கிறேன். நீ அதுக்குள்ள சீக்கிரமா போய் ஸ்கேல், நைஃப், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா இதையும் எடுத்துட்டு வாப்போ. சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாப்போ. நீ வரைஞ்சிருக்கிற இடத்துல நாங்க வேணா கட் பண்ணிட்டுமா சிண்டு? நீங்கெல்லாம் இது கட் பண்ணக்கூடாது. நைஃப் எல்லாம் சின்ன பசங்க எடுக்கக்கூடாது. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால நான் எடுத்துட்டு இருக்கேன், சரியா? இல்லாட்டி கையை வெட்டி அதுக்கப்புறம் ரத்தம் வந்துடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம வெட்டிக்கலாம். ரெண்டும் ஈக்குவலாக வரணும், ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ தான் பண்ணி காமிச்சிருக்கேன், ஓகே? இதே மாதிரி ஆக்சுவல் பண்ணும்போது கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தப்பாச்சுன்னா அப்புறம் கார் வந்து கோணையாக இருக்கும். இந்த கார் வந்து பெட்ரோலே இல்லாம ஓடும்னா அப்படினா இந்த கார் வந்து எத்தனை பேர் உட்காரலாம்? ஒரே ஒருத்தர் தான் உட்கார முடியுமா? நிறைய பேர் உட்கார்ந்துட்டு போறது தான் கார், ஓகேவா? இந்த கார்ல வந்து நம்ம வந்து மினிமம் 4 பேர் இல்லாட்டி 6 பேர் கூட உட்காரலாம். இந்த கார்ல வந்து பெட்ரோல் டேங்க் எல்லாம் இருக்காது. ஏன்னா பெட்ரோல் இல்லாம இந்த கார் வந்து பேட்டரியில ஓட போகுது. வாவ், சூப்பர் சிண்டு. இதுதான் காரோட ஒரு போர்ஷனா? சிண்டு சிண்டு, நீ டயரை கட் பண்ணி எடுக்க மறந்துட்ட சிண்டு. ஐயோ பூஜா, டயர் எங்க வருங்கறதுக்காக தான் நான் அதை மார்க் பண்ணேன். டயர் எல்லாம் நம்ம இந்த மாதிரி அட்டையில பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஒரிஜினல் டயரே எடுத்துட்டு வந்திருக்கா பாரு ரோஜா. ஹை, சூப்பரா இருக்கு சிண்டு. இதெல்லாம் அப்படினா நீ ஏற்கனவே வாங்கி வச்சிட்டியா? கார் செய்யறதுக்கு முன்னாடி காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியா வாங்கி வச்சுக்கணும். நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு டெமோ கார் ஒன்னு ஸ்டோர் ரூம்ல பண்ணி வச்சிருப்பேன், அதை போய் சீக்கிரமா தள்ளிட்டு வாங்க போங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கும், பார்த்து தள்ளிட்டு வாங்க. ஐயோ சிண்டு, தள்ளவே முடியல சிண்டு, பயங்கர வெயிட்டா இருக்கு சிண்டு. பார்த்து பார்த்து பொறுமையா தள்ளிட்டு வாங்க. அதுக்கு டயர் வெச்சிட்டா ஈஸியா மூவ் ஆகும். குடுங்க, நான் அதுக்கு டயர் வெச்சறேன். ஹை அண்ணா, என்னடா இது? கார் ஏற்கனவே பண்ணி வெச்சிட்டு பண்ணவே இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணா, கார் சூப்பரா இருக்கு, நான் எல்லாம் ரெடி ஆயிச்சானா? ஏ சோட்டு, இத பார்த்தா உனக்கு ஒரிஜினல் கார் மாதிரி தெரியுதா? இது சும்மா டம்மி தான், டெம்பரரியா பண்ணினது. ஒரிஜினல் வந்து பக்காவா இருக்கணும், ஓகேவா? இது சும்மா ஒரு 2-3 ட்ரையலுக்கு பண்ணி பார்த்தேன். ராகுல் ராகுல், இங்க வந்து பாரு, சிண்டு எல்லாம் கார் பண்ண மாட்டான்னு சொன்ன, சூப்பரா ஒரு டெமோ கார் பண்ணிருக்கான், சீக்கிரமா வந்து பாரு. என்ன, சீரியல்ல ஒரு முக்கியமான கட்டத்துல இருந்தேன், அதுக்குள்ள எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ அட்டைப்பெட்டியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். தேவையில்லாம என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. இதையெல்லாம் வச்சு காரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? நீ எதுக்கு பூஜா இப்ப நீ தேவையில்லாம அவனை கூப்பிட்டு இருக்க? இப்ப பாருங்க, இந்த ரெண்டு வீலையும் நம்ம கனெக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு கனெக்டர் வேணும், ஓகேவா? அப்பதான் ரெண்டு வீலும் ஒரே ஸ்பீட்ல ஒரே மாதிரி மூவ் ஆகும். இந்த வீல் மேலதான் இப்ப நம்ம காரோடைய பாடியை அட்டாச் பண்ண போறோம்.
சிண்டு, சூப்பரா இருக்கு சிண்டு. நீ சொன்ன மாதிரி இப்படி கை வச்சு நகர்த்தினாலே கார் மூவ் ஆகிற மாதிரி ஒரே ஸ்பீட்ல நகருது. வெரி குட். இப்போ இந்த காரோட பாடியை எடுத்து இந்த வீலுடைய கனெக்டர் மேல வச்சு இப்படியே நகர்த்தினோம்னா கார் எப்படி நகரும்னு நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ஆக்சுவல் கார் எடுத்துட்டு வரேன் பாருங்க. இதுதான் ஆக்சுவல் காரா? நீ சொன்ன மாதிரி மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் பக்கவா இருக்கு சிண்டு, சூப்பரா இருக்கு சிண்டு. கார் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டு எங்களை ஏமாத்திட்ட பாத்தியா? கார் நான் ஏற்கனவே பண்ணி வச்சாலும் எப்படி பண்ணணுங்கறத உங்களுக்கு காமிக்கணும்ல. இப்ப பாருங்க இந்த கார் எப்படி பக்காவா மூவ் ஆகுதுன்னு பாருங்க. இந்த வீலோட அட்டாச் பண்ணிட்டா இந்த கார்ல ஏறி நம்ம போகலாம். சிண்டு சிண்டு, இந்த கார்ல பேட்டரி அட்டாச் பண்ணணும்னு சொன்னேன், பெட்ரோல் டேங்க் கூட இல்லையே சிண்டு, சீக்கிரமா பேட்டரி அட்டாச் பண்ணிடு. அட்டாச் பண்றேன் அட்டாச் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரையலுக்கு ஒரு ரவுண்ட் போய் பார்த்தறலாம். இருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஏறி உள்ள எல்லாம் பக்காவா இருக்கான்னு பாத்துக்கிறேன். உள்ளே எல்லாம் கரெக்டாக, விண்டோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. நாலு பேர்லேருந்து ஆறு பேர் வரைக்கும் உட்காரலாம். சீக்கிரம் வாங்க சிண்டு. சிண்டு நம்ம எல்லாரும் உட்காரக்கு இடம் இருக்கா? உள்ள பாக்குறதுக்கு சிரிசா இருக்கு சிண்டு. சிண்டு நான் எங்க உட்காந்துக்கிட்டோம்? விண்டோ சீட்ல உட்காந்துக்கிட்டோமா? நம்ம இருக்கிறது நாலு பேர் தான். நீங்க எங்க உட்கார்ந்தாலும் உங்களுக்கு அது விண்டோ சீட் தான். ஓகேவா? நாலு பேர்த்துக்கு மேலே ஏறினாதான் விண்டோ சீட் கிடைக்காது. நீங்க முதல்ல போய் ஆளுக்கு ஒரு விண்டோ சீட்டை பிடிச்சி உட்காருங்க. ரோஜா சீக்கிரம் வா ரோஜா. சிண்டு அந்த ராகுல் பையன் உன்னை எவ்வளவு கிண்டல் பண்ணா பிளீஸ் சிண்டு, அவனை கூப்பிட்டு காமி சிண்டு. அப்பதான் அவனுக்கு நீ யாருங்கிறது நல்லா கிளியரா தெரியும் சிண்டு. அவனுக்கு நான் யாருங்கிறது ஏற்கனவே தெரியும், சும்மா தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். என்னது இது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வண்டி மக்கர் பண்ணுது. இப்ப ஸ்டார்ட் ஆயிரும் பாருங்க. எப்படி சூப்பரா போகுதா வண்டி? சிண்டு சிண்டு ரிவர்ஸ்ல வா சிண்டு, ஒரு நிமிஷம் ப்ளீஸ் சிண்டு. இப்ப எதுக்கு ரோஜா ஹாரனை இப்படி அமுத்திக்கிட்டு இருக்க? என்னது இது, வீட்டு முன்னாடி கார் ஹாரன் சத்தம் இப்படி கேக்குது. டே சிண்டு என்னடா இது, ஏதோ அட்டையை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா சூப்பரா ஒரு கார் பண்ணிட்ட, அவங்க மூணு பேரும் கூட ஏறிட்டாங்களா? டேய் கார் பக்காவா இருக்குடா, சூப்பரா இருக்கு. நீ சொன்ன மாதிரியே பெட்ரோல் இல்லாமே இந்த கார் ஓடுமா? ஓடுமாவா? இரு இரு, உனக்கு ட்ரையலுக்கு ஒரு இடம் ஓட்டி காமிக்கிறேன். எப்படி கார் சூப்பரா ஓடுதா? இப்பவாது நாங்க யாருன்னு தெரிஞ்சுச்சா? சரி நாங்க போய் ஊர் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம், நீ வீட்லயே இரு. இந்த டைமும் தேவையில்லாம வாய் விட்டு இவங்க கூட போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. டே 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 சிண்டு, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. ப்ளீஸ்டா சிண்டு, என்னையும் ஊர் சுத்தி பாக்குற கூட்டிட்டு போடா. ப்ளீஸ்டா, இந்த காரை பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குடா. நினைச்சண்டா, நீ என்ன வேணாலும் பேசுவ, அதுக்கப்புறம் நீ எங்களை கூட்டிட்டு போக சொல்லி கேப்ப, நாங்க உடனே உன்னை கூட்டிட்டு போகணுமா? அதெல்லாம் முடியாது, நீ வீட்லயே இரு, நாங்க மட்டும் போயிட்டு வரோம். நானும் பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் என்னை விட்டுட்டு அவங்க மூணு பேர்த்த மட்டும் கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு நீ போகணும்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, நான் கண்டிப்பா விட மாட்டேன். நான் இங்கதான் நிக்க போறேன், நீ என்ன பண்ணணுமோ பண்ணி. சிண்டு சிண்டு ப்ளீஸ் சிண்டு, அவனை இந்த மாதிரி பண்ணாத சிண்டு. அவன் தான் வந்து ஃபீல் பண்றான்ல, அவன் திருந்திட்டான் சிண்டு. எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவான், அவனையும் கூட்டிட்டு போலாம் சிண்டு. ப்ளீஸ் சிண்டு, இந்த ஒரு டைம் எனக்காக அவனை மன்னிச்சு விட்டுற. சரி சரி, ரொம்ப கெஞ்சட. இரு இரு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு உன்னை அப்படியே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணு. என்னது இது, வண்டி ரொம்ப அணத்துது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் நல்லா தானே ஸ்டார்ட் ஆச்சு. டே ராகுல், வண்டி என்னமோ தெரியல ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ப்ளீஸ்டா ராகுல், நீ கொஞ்சம் பின்னாடி இருந்து தள்ளி விட்டினா வண்டி ஈஸியா ஸ்டார்ட் ஆயிரும்டா. என்னடா இவ்வளோ நேரம் டெமோ காமிக்கும் போது மட்டும் சூப்பரா ஸ்டார்ட் ஆச்சு, இப்ப மட்டும் ஸ்டார்ட் ஆகலையா? என்னடா என்ன ஏமாத்துறியா? பாத்தியா பாத்தியா, இப்பதான் என்னமோ ஃப்ரெண்டு மாதிரி பேசுனா, இப்ப திரும்பவும் என்ன நம்ப மாட்டீங்க. நான் தான் சொன்னேன்ல, உனக்கு எனக்கு செட் ஆகாது. நீ பேசாம வீட்லயே இரு, நாங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்துறோம். ரொம்ப ஓவரா பண்ற. சரி சரி, ஒரே ஒரு தடவை தான் தள்ளுவேன், அதுக்குள்ள சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிரு. ஸ்டார்ட் பண்ணிடா. டேய் நல்லா தள்ளுடா, இன்னும் தள்ளவே இல்லை, அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படிதான் வேகமா தள்ளு, எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, நல்லா வேகமா தள்ளுடா. ஐயோ அம்மா, தள்ளவே முடியலடா, கார் பயங்கர ஹெவியா இருக்கு. டேய் டேய் டேய், ஸ்டார்ட் ஆகுதா இல்லையாடா? அப்படிதான் அப்படிதான், நல்லா தள்ளு 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 தள்ளுடா, விடாம தள்ளுடா, தள்ளு 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 தள்ளு, அப்படித்தான் விடாம தள்ளு தள்ளு, பிரேக் போடாதடா, தள்ளுடா. பாய்டா ராகுல், நீ இங்கேயே இரு, நாங்க அதுக்குள்ள ஊர் சுத்தி பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன்டா.